ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து நான் இந்தியன் ரயில் கேட்குற ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க காய்ஸ். என்ன, நம்ம நார்மலாக இப்போ பயன்பாட்டில் இருக்கிற பெட்டிகள்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎஃப் கோச்சை ரீபெயின் பண்ண உட்ரிஸ்ட் கோச்சும் அப்புறம் எல்ஹெச்பி ராஜஸ்தானி கோச்சஸ் தான் பார்த்தீங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இதில் உட்ரிஸ்ட் கோச்சோட பரவாயில்ல காய்ஸ், அதாவது ஓல்டு ஐசிஎஃப் கோச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எல்ஹெச்பி கோச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் வந்து தான் மிச்சம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வெயிட் கம்மி காய்ஸ், ரொம்ப நம்ம ஐசிஎஃப் அண்ட் உட்ரிஸ்ட் கோச்சோட 10% வெயிட் கம்மி. அப்படிங்கிறப்ப ட்ரெயின் எடுக்கும் டப்பு டப்புன்னு ஒரு மாதிரி இடிக்கும் காய்ஸ். இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் நேற்று மாதிரி தூங்க முடியல அப்படின்னு சில கம்ப்ளைண்ட்டுகள் வருது, முதுகுவலி இப்படி கம்ப்ளைண்ட்லாம் வருது காய்ஸ். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்தியன் ரயில்வே வந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை அவங்கள்ட்ட சீக்கிரம் கொண்டு போக காய்ஸ். என்னென்னா, உட்ரிஸ்ட் கோச்சு நம்ம ராஜஸ்தானி கோச் மாதிரி புதுசான டெலிவரியில் கூட விட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மக்களுக்கு தான் இது இதாகுது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன். அது என்ன ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இது கட்டணத்தை கூட்டுறது தான். ஸ்டேஷன் டிக்கெட் வந்து 50 ரூபா இப்போ. நீங்கள் பழையபடியே அட்லீஸ்ட் 30 ருபீஸ் வச்சா கூட எங்களை மாதிரி ரயில் ஃபேன்ஸ்லாம் பார்க்கலாம். அப்புறம் முடிஞ்சால் ஸ்டேஷன் டிக்கெட் யாராச்சும் இந்தியன் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் காய்ஸ்.